ஹாய் ஹலோ நண்பா, நீங்கள் பார்த்துருக்குது இன்றைய சீன் நாளைய கதாநாயகன். நான் உங்கள் குரு. நீங்கள் எதை பற்றி பார்க்குறேன்னா, இன்னைக்கு நைட்டு அப்லோட் ஆக போகிற, அதாவது டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகிற குக்கு வித் கோமாளியோட எபிசோட தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும் போது வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த வீக் வந்து செலிப்ரேஷன் ரவுண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ செலிப்ரேஷன் ரவுண்ட்னா டாஸ்க் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் காமெடியாக இருக்கும்னு தான் பார்த்தோம். ஆனால் இந்த தடவை சீசன் 1 சீசன் 2 ரெண்டு குக்கியும் ஒன்றா சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு போட்டின்ற மாதிரி வச்சு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி நைட்டு அந்த டிவியில் பாருங்கள். கோமாளிங்க வந்து நல்லா க்யூட்டாக ஸ்டைலான கெட்டப்பில் வந்தாங்க. அவங்க நிற்கிற இதில் இப்போ அவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ ஆர்வத்தோடு இருக்காங்கன்ட்டு இன்றைக்கி எபிசோடில். அப்புறம் குக்கு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்தது கனி, அவங்க வந்தாங்க. அடுத்தது மாஸ்டர், அதுக்கு அடுத்தது அஸ்வின், அதுக்கப்புறம் ஷக்கீலா, அவங்க வந்தாங்க. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துருந்தது புகழுக்கு பவித்ரா அது வரும்ன்ட்டு எதிர்பார்த்தாங்க. பட் பவித்ரா வரல அப்படின்னு சொன்னோடனே புகழ் ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான்ற மாதிரி பவித்ரா வரலன்ற சோகத்தை கூட மறந்துட்டு புகழ் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரையும் சந்தோஷப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பாபா பாஸ்கர் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னோடனே எல்லோரும் திருதிரும் முடிச்சாங்க. ஐயோ, நம்ம பண்ணதெல்லாம் பார்த்துட்டாங்களாட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் புகழ் போய் சமாதானம் படுத்துற மாதிரி போய் ஐஸ் வச்சார். எபிசோடில் மேலும் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சீசனில் உள்ள எல்லாரையும் எல்லா குக்கையும் கூப்பிட்டு காம்பினேஷன் ரவுண்டுன்ற மாதிரி வச்சாங்க. ஸோ அதில் ரேகா, வனிதா அக்கா, அப்புறம் புகழுக்கான ஒரு ஜோடி அடுத்து வந்துச்சு, அதான் ரம்யா பாண்டியன். ஸோ அதுக்கப்புறம் புகழுக்கு வேறு லெவல் சந்தோஷம்தான். எபிசோட் ஃபுல்லாக நல்லா ஃபுல் காமெடியாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து பட்டவரே உளுந்து உளுந்து சிரிச்சாருன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த தடவை கோமாளி சூஸ் பண்ணுறது கோமாளி கையிலே கொடுத்துட்டாங்க குக்கை சூஸ் பண்ண சொல்லி. ஸோ அதனால உள்ளே எல்லாருக்குள்ளே சண்டை வந்துச்சு. ஆனால் மாஸ்டருக்கும் அஸ்வினுக்கும் புகழுக்கு தான் போட்டி போட்டாங்க. அதனால் புகழ் அவஸ்தப்பட்டு, ஆனால் புகழ் யாருக்கிட்ட போவாருன்றது எல்லாருக்குமே தெரியும், ரம்யா பாண்டியன்கிட்ட தான். பட் டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த நாளைக்கு எபிசோடில் தான் மீதி உள்ள டஃப்பான காம்படிஷன் என்னன்னு எல்லாம் தெரியும். ஸோ நாளைக்கு எபிசோடை நான் முடிஞ்ச அளவுக்கு மதியானமே போடுறேன், எல்லாம் ரெடியாக பாருங்கள். இன்றைக்கி வெறும் அட்வான்டேஜ் டாஸ்க் மட்டும் தான் முடிஞ்சது, அதில் வின்னர் புகழ் டீம் தான். ஸோ நம்ம வீடியோ நாளைக்கு ரெடியாக பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ நண்பா.